सर्वमंगलमांगल्ये शिवे शर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तु ते वेल वेल मुरुहा वेल मुरुहन करहरो करा புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நம்ம தினம் தினம் அத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக இன்றைய நாள் பொழுது மட்டும் இல்லாது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கேன், நிறைய பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கு, நிறைய அனுபவ கற்கள். ஆனாலும் இதெல்லாம் பட்டாலும் எனக்கு மறந்து போகுது சார். ரொம்ப என்னை போட்டு பாடாப்படுத்துகிறா, ஆனால் என் மனசு பாவம் சரி இருந்துட்டு போகுதுன்னு அடுத்த நாள் அதை மறந்துடுறது சார். ஏன் இப்படி மறதியை ஆண்டவன் கொடுக்குறான்? திருப்பி நானாக போய் அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறேன், நானாக போய் அந்த விஷயத்தை போய் திருப்பி நான் பண்ணுறேன். இன்னிலிருந்து இதை பண்ணவே கூடாதுன்னு நினைப்பேன், இன்னிலிருந்து பேசவே கூடாதுன்னு நினைப்பேன், திருப்பியும் அடுத்த நாள் நானே போய் பேசுவேன் சார். எதனால் ஏன் இந்த மறதியை இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுதான் அந்த காரியத்தை கடந்து செல்லுதல் அப்படின்னு பேர். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம நினைப்பை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இத்தனையும் சேர்ந்ததுக்கப்புறம் நிறையா குப்பை போட்டு வச்சாலும் அந்த குப்பை தொட்டி என்னாகும்? இந்த குப்பை தொட்டி நிரம்பி வழியும் நம்ம அடுத்த விஷயத்தை அதில் போட முடியாது. அதை மாதிரி தான் நம்மளோட மனசு நிறைய விஷயத்தை சேகரித்து அடுத்து மறந்துடுது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள அந்த வஞ்சன்ஸ், அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மையை தான் பிரதிபலிக்கிறது. நான் பேசக்கூடாது நினைப்பா பேசிடுறேன் சார் அப்படின்னு ஏன் சொல்கிறேன், சொந்த பந்தத்துக்குள்ளேயும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனசனுடைய தூய்மை. யதார்த்தமாக எல்லா விஷயங்களும் அப்படி யோசிக்கல், கெட்டது நினைக்கிறா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, இருந்தாலும் நீங்கள் மாறிடு, வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தூய்மை. இந்த மன தூய்மை தான் இறைவன் சொல்கிறான். இது கூட சேர்ந்து பக்தியை செலுத்தும் போது மாறாது மறையாது நின்று அனுகிரகம் செய்வாராம். சரி, அப்பேற்பட்ட விஷயங்களை நம்ம ஆன்மீகத்தகவல்லையும் மற்ற நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை நிறையா பேர் அவங்களுடைய லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு, அதே சமயத்தில் நம்ம சத்சங்கங்களில் கலந்துட்டு நிறையா படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு நிறையா பேர் கால் பண்ணி அதுக்கு உண்டான புக்கிங் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைய தினம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கேள்வி, அதாவது த்ரிமூர்த்திகள், த்ரிமூர்த்திகள் யார்? பிரம்மா விஷ்ணு சிவபெருமான். த்ரிமூர்த்திகள் யார்? பிரம்மா விஷ்ணு சிவபெருமான். இதுதான் நேற்றைய கேள்விக்குண்டான பதில். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி. ஜோதிட சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அஸ்ட்ராலஜி, இந்த அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள். நம்ம ஏற்கனவே ரிஷபராசி கேட்டிருக்கோம், அதே மாதிரி தனுசு ராசி, தனுர் ராசிக்கு உண்டான சைன் லார்டு யார், அதாவது அதிபதி யார், இதை நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு யானை எப்போவுமே பார்த்துட்டு எப்படின்னு சொன்னால் கூட்டமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அப்போது இந்த யானை என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு எப்போவுமே அதோடைய குழந்தைக்கு எப்போவுமே கூட கூட்டிகிட்டு போகும், கூட்டிகிட்டு வரும், ஏன்னா தனியாக விடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போது இந்த குழந்தைக்கு ஒரே யோசனை, எப்போ பார்த்தாலும் எனக்குன்னு தனித்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிறா, சே எப்போ பார்த்தாலும் என்னோடய பெற்றோர் என் கூடவே வந்துட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் என் சொந்த பந்தம் என் கூடவே வந்துட்டுருக்கா, நானுன்னு இயங்கக்கூடாதா, நானுன்னு இயங்கினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமோ, நியாயமான எண்ணம் தானே அப்படின்னு அதுக்கு தானே யோசிச்சுட்டுருக்கான். சரி, இவாள்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போகணும், தனியாக போனால் தான் நம்மளால் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும், எப்போ பார்த்தாலும் இவள் பாதுகாத்துட்டே இருக்கான்னு சொன்னோன்னே, ஒரு சமயம் தண்ணி கொடுக்கறதுக்கு யானை பிரயாணம் பண்ணிச்சான். அப்படி பிரயாணம் பண்ணும்போது இது லேசாக அப்படி திரும்பிச்சான், உடனே அம்மா யானை அப்பா யானை தும்பிக்கை பிடிச்சி லேசாக இழுக்குது, அப்படி போகப்படாது இப்படி வா, இது எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்கிற சமயத்தில் நெய்ஸை இந்த யானை மட்டும் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போகிறதும் போது இது என்ன பண்ணிடுது, கூட ஒரு யானையும் சேர்ந்து கூட்டின்னு போகிறது. அப்படி கூட ஒரு யானையும் சேர்ந்து கூட்டின்னு போகும்போது நேராக ஓடிண்டே இருக்குது. எப்போவுமே இந்த யானையை பிடிக்கக்கூடியவா, அதாவது யானையை வந்து பிடிக்கக்கூடியவா பற்றிய குழியை போட்டு அதை மூடி வச்சுருக்கா. இந்த யானை போகும்போது டப்புன்னு அந்த குழிக்குள்ளே விழுந்துருது. இது என்றைக்கோ ஒரு நாள் போட்டு வச்சுருக்கிற இந்த குழி. அந்த பகுதியில் யானை போகிறத தவிர்த்தோன்னா அவன் அப்படியே போயிட்டான், கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விழுந்து. உடனே இந்த கூட வந்த யானை, ஐயோ ஐயோ மாட்டிக்க போகிறது, எப்படியோ அதை வழுக்க போகும்போது டக்குன்னு பின்னாடி வந்து முன்னாடி யானை போய் விழுந்தோன்னா அது அப்படியே நின்றுடுது. பயந்து இது எவ்வளவோ முயற்சி பண்ணது தூக்கிறதுக்கு முடியவே கிடையாது. இப்படியாக்கு இப்படியா, ஏன்னா இதுவும் குட்டி யானை தானே,
நேராக என்ன பண்ணுது அதோட பெட்ரோல்கிட்ட ஓடுறது. இந்த மாதிரி அவளை கூப்பிட்டு வந்து காமிக்கிறது. இந்த யானைகள்லாம் சேர்ந்து லேசாக மண்ணை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இந்த யானையை கைப்பிடிச்சு தூக்கி யானையை எப்படியோ ஒரு இது பண்ணி மேலே வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இந்த பெட்ரோல் யானை அந்த யானைகிட்ட சொல்லித்தான், நான் உங்களை தனியாக போங்க, நீங்கள் சர்வே பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் உன்னால் எல்லா விஷயமும் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருதுன்னா நானே பண்ண போகிறேன். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை பெருசு, அவசரமே படாத, நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் நிலையில் இருந்துக்கோங்க. இப்போ நீ குழியில் விழுந்தோடனே நீ யாரை எதிர்பார்த்த? அம்மான் தான் எதிர்பார்த்த, அப்பான் தான் எதிர்பார்த்த. அப்போது எங்களோட கைடன்ஸ் கிடச்சிது இல்லையா? இந்த காலகட்டத்தில் உனக்குன்னு ஒரு சர்வைவல் காலகட்டம் வரும், அதனால் அவசரமே படாத. நீ நிச்சயம் உன்னால் இந்த உலகத்தில் தனியாக தான் வாழ போகிற, இறைவன் அப்படி தான் படைப்பை படைச்சிருப்பான், நீ தான் தனியாக தான் இருக்க போகிற, அதனால் பொறுமை கடலை விட பெரிது அப்படின்னு யானை அதனுடைய பாஷையில் அதுக்கு உணர்த்து தான். அந்த யானை குட்டி யானை அதை புரிஞ்சுக்கிச்சான். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முடிவுகள் இப்படி நம்ம எடுத்துருப்போம். அம்மா அப்பாவை விட்டு தள்ளி வர்றது, அம்மா அப்பா விட்டு தள்ளி நிற்கிறது, அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்காம இருந்தது, பெரியவங்க கூட்டு குடும்பமாக இருக்கும்போது தனிப்பட்டு நம்ம மட்டும் வர்றது, இந்த மாதிரி தனியான விஷயங்கள் வந்தங்காட்டி பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். வராதிருந்தால் இன்னும் பல விஷயங்கள் நன்மைகள் நடந்திருக்கலாம், தெரியல. அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணினோம், அதற்குண்டான இப்போது சர்வைவல் பண்ணிட்டுருக்கோம். யானை எப்படி விழுந்து எந்திரிக்க முயற்சி பண்ணுதோ அந்த மாதிரி நாமளும் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? சரி, இதற்கு இறைவனுடைய துணையோடு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா நன்மைகள் நடக்கும். இனிமேலும் நம்ம குழந்தைகள் அப்படி தப்பு பண்ணாதோ, இல்லை நம்மளும் இனிமேல் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்காதோ, சொந்த பந்தங்கள் ஒற்றுமைகள் தாய் தந்தையறிவா யார் என்னங்கிறத யோசித்து செயல்பட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லி இது நிறையா பேர்த்தோட லைஃப்பில் நடந்திருக்கும். அதற்குண்டான ஒரு கதையாக நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/8/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 2ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி சதுர்த்தசி, காலை 10:19 வரை. பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், தனுஷு மகரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி நேதாஜியுடைய நினைவு நாள். இன்றைக்கி பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் அமாவாசை பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கற்பனை காரியங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அமாவாசை இன்றைக்கி என்ன பண்ணலாம், அமாவாசை என்ன விசேஷம், இதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய அர்த்தம், அதாவது பூஜை புனஸ்காரங்கள் கூட சேர்ந்து அதுக்குடையான விசேஷங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தில். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறதுக்குவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடிருக்கவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்றைய நாளில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை யோசிக்கக்கூடிய நல இன்றைய தினம் உண்டு. நிறைய சந்தேகம், ஒரு விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வந்துருத்தோம்னு வைங்களேன், அந்த சந்தேகம் 10 சந்தேகம் 20, 30, 40 மாறும். சந்தேகத்தை அறவே எடுத்துடுறது நல்லது. எல்லா காரியங்களும் நிறைய வெற்றிகள் உண்டு. பணம் சேமிப்பு கிடைக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இது போன்ற பிரயாணத்தில் ஆகக்கூடிய காரியங்களை உட்கார்ந்த இடத்துல பண்ணுவோம். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சமயோஜித யோசனை பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும்னு நினச்ச பொருளை இன்றைக்கி தினத்தில் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுப்பேன். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தங்கள் யாருக்கேனும் உடம்பு முடியல, அவளுக்கு ஏதாவது உபாதைகள்னால் உடனே அப்பப்போ அதுக்குண்டான வருத்தங்கள் இருக்கும். நிறைய விஷயங்களில் எடுக்கிற முயற்சி வெற்றிகரமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அதான் முயற்சிகள் லாபகரமாக முடியும். சகோதர சகோதரர்களுக்கு நன்மையை தரும், சொந்த பந்தங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். ஒரு விஷயத்த நான் செய்யப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காரியம் திருப்பி யாராவது தூண்டுதல் நடந்ததுன்னா அப்பா நான் செய்யப்படாது நினச்சிட்டு இருக்கேன், திருப்பியும் ஏன் இந்த மாதிரி வரா, வேறு ஒன்றும் இல்லை. மனசை நேர்முகமும் ஒருமுகப்படுத்திட்டேன்னா உங்களுக்கு அந்த காரியம் நடக்காமல்.
வியாபார விஷயங்கள் அனுகூலியம் நடக்கக்கூடிய அற்புதமான ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய தொடக்கங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களே பல காரியங்கள் ஒன்றுக்கு பத்து காரியத்தை விருத்தி பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியாக தான் சமயோஜித யோசனை. கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துருக்கிறவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். விசேஷமான சிந்தனை, அந்த சிந்தனையின் மூலமாக பல காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் நிறையா பிரச்சனை இருந்ததை பேசியே சமாளிச்சுடுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே சம்பாத்தியம் பண்ணோம் சார், நம்ம சம்பாத்தியம் பண்ணாமல் எத்தனை நாள் இப்படியே இருந்துட்டு இருக்கிறது, இனிமேல்லாம் யோசிக்கவே கூடாது. அடுத்தது என்னங்கிறது யோசிக்கணும். நெகட்டிவாக பேசுனதா வாழ்க்கை அப்புறம் பேசிட்டே இருக்க வேண்டியதான். பாசிட்டிவாக பற்றி சிந்திக்கணும். பாசிட்டிவாக நீங்கள் கேட்க போகிறோம், பாசிட்டிவாக பண்ண போகிறேன். யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறோம் அந்த ஃபோனை கூட அட்டன் பண்ண போகிறதில்ல. இனிமேல் எனக்குன்னு ஒரு தனியாக நம்பர் வாங்க போகிறேன், தனியாக எல்லா காரியமும் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பல விதமான எண்ணங்கள் இருக்கும். பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவா, துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, ஃபேன்சி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிற, டைரக்ஷனில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எடிக்டராக இருந்துட்டு இருக்கோம், ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சமயோஜித யோசனைகள் வரும். இனிமேல் நம்மளை எப்படி நம்ம வந்து நம்மளை செதுக்கிறது எப்படி, இத்தனை நாள் நம்ம ஏமாந்து இப்படியே இருந்துட்டோம், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல் செயல்கள் திட்டந்திட்டுவில் செயல்களை உங்களுக்கு பலன் கொள்ளதாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் பார்த்து 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 பழகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். யதார்த்தமாக சில விஷயத்தை சிந்திச்சு பாருங்களேன், சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. இப்படி நிறையா யோசிக்கிறோம் ஆனால் செயல்படுத்துறது இல்லை. அந்த செயல்பாட்டுக்கு உண்டான அற்புதமான நாள். உயர்ந்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சில பேர் சில நபர்களுடைய சில விஷயங்கள் மூலமாக அப்பப்போ கோவப்படுவேல் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் விரயங்கள் இருந்தாலும் அது லாபத்தை சம்பாதித்துக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா வேறு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும், வேறு நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் விரயம் பண்ணிட்டோம், இனிமேதாவது சேர்ப்பேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை சேர்க்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நிறைய முயற்சிகள், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றியெல்லாம் பின்னாட்களில் சிந்திப்பேன். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அதன் மூலமாக அரசாங்க ப்ராஜெக்ட், அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நாலு பேர் நல்லது செய்கிறா, கெட்டது செய்கிறா, நல்லது பேசுகிறா, கெட்டது பேசுகிறா கண்டுக்கவே மாட்டோம். உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நபர்கள் மூலமாக ஏமாந்த விஷயங்கள், சில நபர்கள் மூலமாக இழந்த விஷயங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தொழக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய வழிபாடு. துளாராசி என்பர்களே நிறைய தொழில் பற்றிய சிந்தனைகள், அதே மாதிரி வீட்டில் இருந்தாலும் மதிப்பு இருக்கணும், அப்பா அம்மாவே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா கோபம் வருது சார். இந்த மாதிரி முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக அவங்க மேலே மதிப்பு மரியாதை வச்சுருப்போம். அதே மாதிரி வெளியிலையும் அப்படி தான், அதற்குண்டான மாறுதல்கள் நீங்கள் மாற்றிக்கணும், மாற்றணும். அப்படி மாறுதல் அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றங்களும் உங்களுக்குள்ள நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாலேயோ, ஒரு ஃபேஸ்புக்லேயோ, ஒரு சின்ன பயோடாட்டாலேயோ அப்படின்னு பார்த்துட்டேன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களை பற்றி போடுங்கன்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைலை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணும் இல்லையா, அந்த ப்ரொஃபைலை நீங்கள் உருவாக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி மாற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களுக்கு நீங்கள் மாற்றங்கள் ஆகும். எதுவுமே லேர்னிங், அதாவது ஒரு காலகட்டம், ஒரு படிக்கக்கூடிய காலகட்டம், அதுக்கப்புறம் சக்ஸஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவேல்,
அந்த விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் சுலபமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் நான் நிறைய பார்த்து 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 இவாளுக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண அதை பண்ண இதை பண்ணோன்னு சொல்லி மற்றவாளுக்காக உழைச்சி கொடுத்தது தான் ஜாஸ்தி சார், எனக்குன்னு நான் ஒன்றும் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை சிந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் அதே மாதிரி சிந்தனைகள் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சங்கடுத்து உங்களுக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, தெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. தப்பே கிடையாது. நமக்கு பிறருக்கு செய்கிறங்காட்டி என்றைக்குமே அது வீண் போகாது. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற தண்ணி வேஸ்ட்டு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. பின்னாடி பழங்களாக கொடுக்கும்போது ஒரு ஆச்சரியப்படுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களே ஒன்று சேர்ந்து பின்னாடி நல்ல பலன்களாக கொடுக்கும். ருச்சிகராசி என்பவர்களுக்கு மன வருத்தங்கள் தீரும். உங்களுக்கு பாருங்களேன், ஏதேனும் துக்கப்படும் போது யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறதுக்கு இறைவன் யாரோ ஒருத்தர் அனுப்புவார். அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு மன திரகாத்திரத்தை கொடுக்கும். ருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, செல்வத்தை தரக்கூடிய வழிபாடு. தனுராசி என்பவர்களே ஒரு காரியத்தில் வந்து நம்ம பட்டுவிட்டோம், அப்பா இப்போ தான் புரியறது, இனிமேல் அது செய்யப்படாது அப்படின்னு நினச்சிட்டுருப்பா, திருப்பி மறந்து செஞ்சுருவோம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்துக்காராக யோசிச்சுருப்பான். அதே மாதிரி பூராட நட்சத்திரத்துக்காராருக்கு செல்வ செழிப்பு வரும். அதே வேறு பார்த்துட்டு எல்லாம் மூல நட்சத்திரத்தில் இருக்குவா, பாப்பாப்பா ரெண்டு மூணு நாளாக அந்த பிரச்சனை திருந்தது பண்ண தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் தனுராசி என்பர்கள் முக்கியமான கையெழுத்து போடும்போது முக்கியமான பிரயாணங்கள்லாம் தவிர்த்துக்கணும். ஏதோன்னு ஒரு யோசனை இருந்தனா டப்பு டப்புன்னு அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடப்படாது. மனசில் வச்சுக்கோங்க, சரின்னு பட்டுதுனா பண்ணுங்க, வேண்டான்னு பட்டுதுன்னா விட்டுருங்க. இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே நன்மை சேரக்கூடிய நன்றாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டோம், இதை செய்யணும் 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 செய்யணும்னு பிடிவாதமாக நீங்கள் அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள தோணும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவா வேறு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணணும், இங்கே இருக்கிறவா இங்கே போகணும், இங்கே இருக்கிறவா இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரியம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் வழுக்கிறடம் முடியாத வேலையை செய்கிறது தவிர்த்துக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நன்மை தரும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல பேச்சுக்கள்லாம் வரும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்காக இடம் பொருள் வாங்குறதுக்குண்டான முயற்சிகள் இருக்கும். இல்லை இடம் விற்கணும்ன்றதுன்னா அந்த காரியம் அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே நட்புகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல 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 மனிதர்கள், அற்புதமான மனிதர்களில் பார்க்க முடியும். சில பேர் கோபித்து கொண்டு செயல்பட்டது, அந்த கோபமே விட்டுடுவேன்ப்பா, இனி எது கோபப்பட்டு எல்லா காரியமும் சுலபமாக இறைவனுடைய அனுகிரகத்தில் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே சமயத்தில் யார் உங்களுக்கு பிடித்தவா, யார் இவா சரியில்லை, அந்த சரியில்லாதவர்கிட்ட பேச மாட்டேன், பிடித்தவாள்கிட்ட நல்லா பேசுவேன். நிறைய விஷயங்கள் தெய்வானுகூல்யமாக நடக்கும். அதே சமயத்தில் இறைவனோட வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களுக்காக உண்மையாக இருந்த வாழ்க்கை உங்களுக்காக உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தரக்கூடியதாக இருக்கும். நிறைய காரியங்களில் தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் யோகா தியானம் போன்ற விஷயங்களை படிச்சுட்டு இத்தனை நாள் முடியாத விஷயங்களில் ஒவ்வொன்றா நடக்கும், கவலையே பட வேண்டாம். பேச்சு மூலமாக யாராவது உங்களை மன கஷ்டப்படுத்தினாலா தானாகவே உங்களை விட்டு வழிகிடுவோம். கும்பராசி என்பர்களுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே அப்பப்போ சில தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்களை தாண்டதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்தால் அந்த பிரச்சனைகளை சாதாரணமாக யோசிப்பேன். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். விடாத உழைச்சி சம்பாதிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறைய விஷயங்களை யோசிச்சு 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 பார்த்து செயல்படுவேன். அது அழகாக இன்னும் கொஞ்சம் தெள்ள தெளிவாக பண்ணிட்டுலாம் அதில் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அமாவாசையுடைய சிறப்புகள் என்ன, அமாவாசைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன. அமாவாசை பூஜையெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அமாவாசை அன்னைக்கு சில நல்ல விஷயம் தொடங்கலாமா,
நிறையா பேர் கேட்பா, சார் சந்திரன் தான் இன்றைக்கி இல்லையே, அமாவாசை இருட்டாக எடுத்து நல்ல விஷயம் தொடங்கலாமா? இது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சாகணும். அமாவாசை அப்படிங்கிறது, அதாவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்துட்டோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்தில் சங்கமிக்கக்கூடிய, ஒரே டிகிரி ஒரே பாகையில் வரக்கூடிய நாள். இந்த நாள் அன்றைக்கி சூரியனுக்கு வலு ஜாஸ்தியாகவும் சந்திரனுக்கு வலு இறந்தும் இருக்கும். அமாவாசை அன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவான், சார் உடம்பு உபாதை இருக்கிறவாளுக்கு நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். உண்மை, ஏன்னா நல்லா கேட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த அமாவாசை அன்னைக்கு தான் நாள் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அமாவாசையை வச்சுட்டா இந்த ஜோதிட ரீதியாக கிரகங்களை கணக்கு போடுறோம். அமாவாசை பௌர்ணமி, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிகழ்ச்சி அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ள வளர்பிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நிகழ்ச்சி நம்ம சஷ்டியோ இல்லைன்னா ஒரு அஷ்டமியோ ஒரு நிர்ணயம் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு விசேஷ நாட்களை அந்த வருஷத்தில் வரக்கூடிய நாட்களை நிர்ணயம் பண்ணுறோன்னா, அமாவாசையை வச்சு தான் அந்த மாதத்தையே நம்ம வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னு பூஜா விதிமுறைகளில் நமக்கு தெரிய வருது. சரி, அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யலாமா, அந்த காரியத்தை சிந்தனை பண்ணலாமா? நல்லா ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கோ. நல்ல காரியத்துக்கு முடிவெடுக்கலாம், முடிவென்றால் தீர்க்கனமான முடிவு. ஆனால் அந்த முடிவுக்கு ஒரு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு பதட்டப்படப்படாது, அமாவாசை அன்னைக்கு மன சஞ்சலம் இருக்கப்படாது. அப்படி மன சஞ்சலம் இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்தில் சந்திரனுக்கு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ முடிவெடுத்தோம்னா அது தடங்களாகும். இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும், அதாவது அன்றைய அந்த 24 hours, ஒரு மனிதனை கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளையும் வைத்து அவர்களுக்கு எப்படி இருக்குது நேரம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தருக்கு டைம் ரொம்ப வீக்காக இருந்தது, சரியில்லைன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு படபடப்பார், கோவப்படுவார், டென்ஷன் ஆவார். அமாவாசை அன்னைக்கு சில விஷயங்களை முடிவெடுக்க முடியாத நிலைப்பார், இங்கே அங்கேயும் நடப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஏன்னா கிரக நிலைகளுடைய அந்த ஆதிக்கம். சரி, அடுத்தது ஒருத்தர் ரொம்ப நிதானமாக கூலாக ரொம்ப அழகாக பேசுகிறார், ரொம்ப அழகாக சிந்திக்கிறார் அப்படின்றதுனா அந்த அமாவாசை வந்து அவருக்கு ரொம்ப உலகம், அந்த அதாவது அந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த யுத்தம், ஒரு விஷயத்துக்காக ஒரு போர் எடுத்து போகிறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா இல்லையா, அதற்கெல்லாம் திட்டம் தீட்டக்கூடிய நாளாக அந்த அமாவாசை வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு களத்தில் இறங்கி பணியாற்ற போகிற, ஒரு களத்தில் வெற்றி கொள்ள போகிறனா இந்த அமாவாசை அன்றைக்கி திட்டம் தீட்டலாம், சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா அமாவாசை அன்றைக்கி முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முழுமையாக அந்த நாள் தான் தர்ப்பண காரியங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதுங்கிறதையும் நம்ம உடன் வச்சுக்கணும். ஒருவேளை சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நம்ம போய் போராடி ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. ஸோ ஆக இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு திட்டம் தீட்டுறதுக்கு நல்லா இருக்குது, ஏன்னா அதுக்கு அடுத்தது வர பூரா வளர்பிறை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமான அந்த 14 நாள். அந்த வளர்பிறையில் நம்ம நிறைய நல்ல காரியம் சத்காரியங்கள் செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆக இந்த அமாவாசை அன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அவசியம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு உங்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி பதப்படுத்துன்னு இருக்கிற, கோவப்படுறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிந்தவா சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு ஒருவேளை கோபம் பதப்படுத்துது, ஒருவேளை டென்ஷன் ஆனால், ஒருவேளை ஒரு காரியத்தை பண்ண முடியும், அப்போ அவளுக்கு ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஆக அமாவாசை அன்னைக்கு ஒரு காரியத்தை செய்கிறத விட திட்டம் தீட்டுறதுக்கு உரிய நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி சுற்றி போடுறது, திருஷ்டி சுற்றுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் சில உக்ரமான தெய்வ வழிபாடுகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த அமாவாசைக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அமாவாசை அன்றைக்கி எது செய்யணும் எது செய்யப்படாது, பொதுவாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் ஏதாவது அமாவாசை அன்றைக்கி தான் எப்போவுமே பண்ணுறான்னா தாராளமாக பண்ணலாம். நீ இரும்பு சம்மந்தமாக வாங்குறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, பதட்டத்தோடு நீங்கள் வாங்கப்படாது, மனசை சுமூகமாக இருக்க தாராளமாக வாங்கலாம். அதேமாதிரி விசேஷ முகூர்த்தம், நம்ம வந்து ஒரு ஹோமங்கள் பண்ணுறோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், பால் காய்ச்சோம், அதெல்லாம் பண்ணப்படாது. அதற்கெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வளர்பிறையில் பண்ணிக்கலாம்.
இந்த வளர்பிறையில் திட்டம் திட்டுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்தோம். அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பண காரியங்களை பண்ணலாம், அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி பசு பட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். தானம் கொடுக்கறது பத்தாக பெருகி பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் அமாவாசையுடைய சிறப்புகள். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெச்சு வேல் முருகனுக்கரகரோகிறார். நன்றி.